இதில் வந்து தலைவரோட அமிதாப் பச்சன் நடிக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்து, சப்போஸ் அதில் நடிக்கிறதாவே இருக்கட்டும், நல்ல அருமையான ஒரு தருணம், சந்தோஷமான ஒரு. 1991 மகேஷ் ஆனந்த் அவர்கள் இயக்கத்தில் நடிகர் ரோமேஷ் சர்மா அவர்கள் தயாரிப்பில் வெளிவந்த மாபெரும் வெள்ளி விழா படம் தான் ஹம். அந்த படத்தில் 3 சகோதரர்களை பின்னணியாக உருவாக்கப்பட்ட கதை தான் அது. மூத்த சகோதரராக அமிதாப் பச்சன் அவர்கள், 2 சகோதரராக நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள், இளைய சகோதரராக கோவிந்தா அவர்கள். இந்த படத்தை வந்து ஹிந்தியில் நடிச்சுட்டு இருக்கும்போதே நான் வந்து அப்போது ரஜினி ரசிகன் என்ற பத்திரிகைக்காக நான் வந்து பேட்டி எடுக்க சென்றிருந்தேன். அதை பல தலைவருடைய ஹிந்தி படங்களை தயாரித்த, இயக்கிய, கூட நடித்த கலைஞர்களுடைய பேட்டிகளெல்லாம் அப்போ எடுத்திருந்தேன். அந்த சமயத்தில் தலைவருக்கும் ஒரு பேட்டி எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது. அப்போ நான் கேட்ட கேள்வி அப்போது பார்த்திங்கன்னா, தலைவர் சொன்னது இந்த ஹம் படம் அவருக்கு வந்து தமிழில் ரீமேக் பண்ணணும்னு ஆசை அன்றைக்கே இருந்தது. நான் அந்த படத்தை ரீமேக் பண்ணும்போது அமிதாப் அவர்களோட கேரக்டரை தான் நடிக்கிறதாகவும், தன்னுடைய கேரக்டரில் இளையதிலகம் பிரபுவும், அப்புறம் கோவிந்தா கேரக்டரில் கார்த்திக் வச்சு இந்த படத்தை தமிழில் பண்ணணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டுட்டு இருந்தாருன்னு சொன்னார் அப்போது அந்த பேட்டி அப்போது. ஆனால் என்ன நடந்ததோ ஏதோ தெரியல, ஆனால் அந்த படத்தை வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாஷா என்ற படம் வந்து உருவாக்கப்பட்டது 1995. அந்த படத்தில் வந்து அந்த ஹம் படத்தோட ரைட்ஸ் வாங்கிட்டு அதில் ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ணி தலைவர் அதுலேருந்து அந்த ஒரு நாட் மட்டும் வச்சுக்கிட்டு மீதி ஃபுல்லாகவே நம்ம தமிழ் நேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி சூப்பராக அதை எடுத்து, இன்றைக்கும் தலைவரோட கலை உலக வாழ்க்கையில் பாஷா மிகப்பெரிய மைல்ஸ்டோனாக இன்றைக்கும் நின்றுட்டுருக்கு. இப்போவும் அந்த படம் டிவியில் போட்டால் கூட ஹை டிஆர்பிஸ் வந்துட்டுருக்கு. தியேட்டருக்கில் பல தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணாலும் அந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அப்படி கண்ட வெற்றி படம் தான் அது. இந்த படம் அந்த ரிலீஸ் ஆன டைம்லேயே 1995 பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் பிளாக் பஸ்டர் ஆனவுடனே ஹிந்தி தெலுங்கில் டப் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் வந்து இதே இப்போ பாஷா படத்தை வந்து ஹிந்தி டப்பிங் அண்ட் ரீமேக் ரைட்ஸ் வாங்கிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு அவர் அப்ரோச் பண்ணது நம்ம அமிதாப் பச்சன் அவர்களை தான். பார்த்துட்டு அவர் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் அவர் ஒரு சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னாக்கா, இந்த படம் தயவுசெய்து இதை ரீமேக் பண்ணாதீங்க, அப்படியே டப்பிங் பண்ணுங்கள், ஏன்னா இந்த ஸ்டைலு மேனரிசம்ஸ்லாம் அவர் மாதிரி யாரும் பண்ண முடியாதுன்னாரு. அதுதான் தலைவருக்கு எடுத்த மிகப்பெரிய கிரெடிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரும் வந்து அமிதாப் பச்சன் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் வேறு சில அன்றைய முன்னணி நடிகர்களை அப்ரோச் பண்ணி பார்த்து யாருமே இதே போல் தான் பதில் சொல்லி ஒத்துக்காமல் அதுக்கப்புறம் மாணிக் பாஷா என்ற பேரில் ஹிந்திலேயே டப்பிங் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆயிருந்தது பாஷா படம். இது ஒரு பக்கம். அது போக இந்த 1983 தான் ரெண்டு பேரும் இணைந்து நடித்தாங்க அப்படின்றத சொன்னேன். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரோட நட்பு ஆரம்பிச்சதுன்னு சொல்லி சொன்னேன். 3 படங்கள் நடிச்சிருந்தது சொன்னேன். அதுக்கு முன்னாடியே தலைவர் வந்து அமிதாப் பச்சன் அவருடைய ஃபாலோவராக இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்றத, எப்படி தமிழ் சினிமாவில் அவர் வந்து நடிகர் திலகத்தோட ஃபாலோவராக இருந்தாரோ அதே போல் ஹிந்தி சினிமாவில் தலைவர் வந்து பார்த்திங்கனாக்கா அமிதாப் பச்சனோட ஃபாலோவராக இருந்துகிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு ஒரே உதாரணம் சொல்லணுனாக்கா அமிதாப் பச்சன் நடித்த 12 படத்தோட ரீமேக்கு சவுத்தில் வந்து 13 படங்களை அவர் நடிச்சிருந்தார். அதில் 11 படம் வந்து தமிழ், 2 படம் வந்து தெலுங்கு. அந்த பட்டியலில் இப்போ சொல்ல பாருங்கள், அமிதாப் பச்சன், பரின் பாபி, பிரான் அவர்கள் நடித்த படம் தான் மஜ்பூர். அந்த படம் தான் கே ஆர் விஜய் அவர்களே தயாரித்து நடிகர் திலகத்துடன் சேர்ந்து நடித்து அதில் வந்து ஹிந்தியில் பிரான் நடித்த அந்த கேரக்டரில் நம்ம தலைவர் அவர்கள் நடித்தார். அந்த படம் பேர் தான் நான் வாழ வைப்பேன். அதுக்கு அடுத்தது வந்து அமிதாப் பச்சன் நடித்து மாபெரும் வெற்றி கண்ட அந்த டான் படத்தை தான் கே பாலாஜி அவர்கள் ரைட்ஸ் வாங்கிட்டு பில்லா என்ற பெயரில் ரீமேக் பண்ணார். அதுக்கப்புறம் அதே கே பாலாஜி அவர்கள் தான் வந்து அமிதாப் பச்சன் நடித்த தீவார் என்ற படத்தை வந்து ரைட்ஸ் வாங்கிட்டு தமிழில் தீ என்ற பெயரில் ரீமேக் பண்ணார். எல்லாமே வெற்றி படங்கள் தான், நான் சொல்லிட்டு ஒரு பட்டியல் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா, மகேஷ் பாபுடைய அப்பா, அவர் வந்து அமிதாப் பச்சன் நடித்த அமர் அக்பர் ஆண்டனி ஹிந்தி படம் அந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கிட்டு ராம் ராபர்ட் ரஹீம் என்ற பேரில் தெலுங்கில் ரீமேக் பண்ணார். அது வந்து அவங்களோட துணைவியார் விஜய் நிர்மல் அவங்க தான் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ராம் ஆக நம்ம தலைவர் அதாவது வினோத் கண்ணா கேரக்டரில், அப்புறம் வந்து ராபர்ட் ஆக அவர் கிருஷ்ணா அவர்கள் நடித்தார், அவருக்கு ஜோடியாக வந்து ஸ்ரீதேவி, ரஹீமாக சந்திரமோகன் நடித்தார், அது வந்து ரிஷி கபூரோட கேரக்டரு. அந்த படம் வந்து தமிழ் மற்றும் தெலுங்கில் ரிலீஸ் செய்யப்பட்டது ராம் ராபர்ட் ரஹீமு, அது வந்து அமர் அக்பர் அந்தோனியோட ரீமேக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1985 தீபாவளிக்கு வெளியான மாபெரும் வெள்ளி விழா கண்ட படம் படிக்காதவன், அது வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்து ஹிந்தியில் ரிலீஸ் ஆன குத்தார். அந்த குத்தார் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷனும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமான படம் அது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கிற ஒரு படம் குத்தார். அதை வந்து நம்ம நட்சத்திர இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் பல சேஞ்சஸ் பண்ணி தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதில் கொஞ்சம் காமெடியிலலாம் கலந்து
தலைவரை நடிக்க வச்சு அந்த சாங்ஸு ஒரு பக்கம் காமெடி ஒரு பக்கம் அப்படின்னு மாபெரும் ஹிட்டு கொடுத்த அந்த குத்தார் படம் தான் படிக்காத. அதுக்கப்புறம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களும் புரட்சி தமிழ் சத்யராஜ் அவர்கள் இணைந்து நடித்த மிஸ்டர் பாரத். இது வந்து குல்ஷன் ராய் தயாரிப்பில் எஸ் சோப்ரா அவர்கள் இயக்கிய த்ரிஷூல் என்ற படம், அந்த படத்தோட ரீமேக் தான். அதில் வந்து அமிதாப் பச்சன் சஞ்சீவ் குமார் கேரக்டர் தான் தமிழில் வந்து தலைவரும் சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. இது மிஸ்டர் பாரத் என்ற படம். மன்மோகன் தேசாய் அவரே தயாரித்து இயக்கிய அந்த மர்த் என்ற படம் வந்து தமிழில் தலைவர் அவரே பத்மலா ஸ்டுடியோஸோடு இணைந்து தயாரித்த படம் தான் மாவீரன். இந்த படத்தை இயக்கியவர் நட்சத்திர இயக்குனர் ராஜசேகர் அவர்கள். இது வந்து 100 நாட்கள் ஓடிய படம் தான். இது மாபெரும் வெற்றினாலும் இதை வந்து தோல்வி படம் கிடையாது, விநியோகஸ்தர்களுக்கு லாபம் கொடுத்த படம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் கவிதலை அவர்கள் தயாரிப்பு எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார்கள் நடித்த படம் வேலைக்காரன். இதுவும் வந்து பிரகாஷ் மேரா அவர்களே தயாரித்து இயக்கிய அமிதாப் பச்சன் வைத்து எடுத்த நமக்கலால் படம் தான். இந்த வேலைக்காரன் என்ற பெயரில் இதை வந்து ரீமேக் செய்து இதுவும் அவங்க வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக உருவாச்சு நமக்கு தமிழில். அதுக்கப்புறம் தேவர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் நம்ம எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த படம் தர்மத்தின் தலைவன். இதுவும் வந்து அமிதாப் பச்சன் ரந்தீர் கபூர் அவர்கள் நடிப்பில் ரோஸ் மூவிஸ் தயாரிப்பில் ரமேஷ் பஹல் இயக்கிய கஸ்மே வாதே என்ற படத்தின் ரீமேக் தான் இந்த தர்மத்தின் தலைவன். நான் குத்தாருக்கு சொன்ன மாதிரி தான் கஸ்மே வாதே கூட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு சட்டிலான ஸ்டோரி, ஃபேமிலி ஸ்டோரி வித் வந்து லைட் ஹார்ட்டட் லவ் காமெடி சீன்ஸ் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் தமிழில் நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து எஸ்வி முத்துராமன் அவர்கள் நிறைய மாற்றங்களோடு இந்த படத்தை நமக்கு வந்து வெற்றி படமாக கொடுத்துருந்தார். அதுக்கப்புறம் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் பி வாசு அவர்கள் இயக்கிய பணக்காரன். இது வந்து மீண்டும் பிரகாஷ் மேரா அவர்கள் தயாரித்து இயக்கி அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்த லாவாரிஸ் என்ற படத்தும் தான் பணக்காரன் என்ற பேரில் தமிழில் ரீமேக் செஞ்சாங்க. லாவாரிஸ்க்கும் பணக்காரன் பார்த்தீங்கன்னா அந்த கதை நாட் ஒன்று தான் சிம்லர் தவிர மற்றபடி அந்த டியூரேஷனும் அந்த மேக்கிங் ஸ்க்ரீன் பிளே டோட்டலாகவே சேஞ்சஸ் இருக்குது. தமிழுக்கும் ஹிந்திக்கும் அவ்வளோ வாஸ் டிஃப்ரென்ஸு. அப்போது மன்மோகன் தேசாய் பிரகாஷ் மேரா இவங்கெல்லாம் தயாரித்து இயக்கிற படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் படம் வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படி தான் படங்களோட லென்த்தாக இருக்கும். ஆனால் அது எல்லாமே வந்து 2.5 மணி நேரத்துக்குள்ளே அடக்கி என்டர்டெயின்மெண்ட்டாக ட்ரீங்களோ கொடுத்த படங்கள் தான் இந்த பணக்காரன் வேலைக்காரன் தர்மத்தின் தலைவன் சொல்லலாம். கூன் பசினா, இது வந்து அமிதாப் பச்சன் வினோத் கண்ணா அவர்கள் நடித்த வெளியான படம் கூன் பசினா. இந்த படத்தை வந்து அமீர் ஜான் அவர்கள் இயக்கத்தில் கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரித்த படம் தான் சிவா. அது வந்து கூன் பசினாவோட தமிழ் ரீமேக்கு. இதில் வந்து நம்ம தலைவர் அமிதாப் பச்சன் கேரக்டர்லேயும் ரகுவரன் வந்து வினோத் கண்ணா கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ஆவரேஜாக போச்சு. இதே படத்தை வந்து தெலுங்கில் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. தெலுங்கில் பார்த்தீங்கன்னாக்கா அமிதாப் பச்சன் கேரக்டரில் என் டி ராமராவ் அவர்களும் வினோத் கண்ணா கேரக்டரில் நம்ம தலைவர் நடிச்சிருந்தார். படத்து பேர் வந்து டைகர். ஸோ கூன் பசினாலே பார்த்தீங்கன்னா தமிழில் அமிதாப் கேரக்டர் பண்ணார், தெலுங்கில் வந்து வினோத் கண்ணா கேரக்டர் பண்ணார் நம்ம தலைவர். அதுக்கப்புறம் தெலுங்கில் வந்து டி சுப்பிராமி ரெட்டி அவர்கள் தயாரிப்பில் மனோஜ்குமார் அவர்களுடைய ரோட்டி கப்படா மக்கான் என்ற படத்தை வந்து ஜீவன போராட்டம் என்ற பேரில் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனோஜ்குமார் கேரக்டரில் ஷோபன் பாபு, அமிதாப் பச்சன் கேரக்டரில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த படமும் ஒரு பெரிய சூப்பர் ஹிட் படம் தான் தெலுங்கில். அதில் பெரிய வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்தியில் வந்து அமிதாப் கேரக்டரை வந்து மிலிட்ரி ஆஃபீஸராக நடிச்சிருப்பார். அந்த கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி அந்த போரில் வந்து அவருடைய ஒரு கை போயிடும். ஒத்த கையில் இருந்துட்டு ஒரு பைக் ஓட்டுற ஸ்டண்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவர்களோட ஆக்ஷன் பிளாக்கு. அப்படி சீரியஸான ஒரு கேரக்டர் வச்சு நல்லா அப்ளாஸ் வாங்கினா அமிதாப் கேரக்டர் தான் இந்த ரோட்டி கப்டர் மக்கானில். ஆனால் தெலுங்கு ரீமேக் பண்ணும்போது அதில் தலைவர் நடிக்கும்போது சுப்பிராமி ரெட்டி என்ன பண்ணார்னா அன்றைய பீரியடில் சொல்லப்பட்டது மத்திரிகளை வந்து செய்தி தான் நான் சொல்கிறேன். மீனாட்சி சேஷாத்ரியை வச்சு ஒரு ஸ்பெஷல் சாங் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்குக்கு மீனாட்சி சேஷாத்ரிக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் வந்து 5 லட்சம் ரூபா அந்த பீரியடில் நான் சொல்கிறது அன்றைக்கி பெரிய சம்பளம் அது. அந்த 5 லட்சம் ரூபா கொடுத்து தலைவரோட அந்த மீனாட்சி சேஷாத்ரிக்கு ஒரு சாங்கை வச்சு அந்த படம் ரிலீஸ் செஞ்சாங்க. இது பெரிய சிலோஜிபிள் ஹிட்டுன்னு சொன்னாங்க. இது தலைவர் அமிதாப் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த அந்த 3 படங்கள் பற்றி சொல்லிட்டேன். அப்புறம் இது சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அமிதாப் நடித்த 11 படங்களுடைய ரீமேக்கு தமிழில் 11, தெலுங்கில் 2 ரீமேக்கை தலைவர் நடிச்சிருந்தார்னு சொல்லிட்டேன். இது போல் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து இதை போல் ஷேர் பண்ணுறேன்.